கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு புதன்கிழமையோடைய ஓட்டிங் ரிசல்ட் வந்து வெளியாகியிருக்கு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்தெந்த இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் வந்துட்டு 10 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா வருண், ராஜு, சிபி, பிரியங்கா, இமானநாச்சி, தாமரை செல்வி, பாவனி ரெட்டி, அபிநய், அக்ஸரா மற்றும் அபிஷேக். இந்த 10 பேரில் ஆப்வியஸ்லி ராஜு, பிரியங்கா, சிபி இவங்க மூணு பேருமே ஃபஸ்ட்டு மூணு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஜு வந்துட்டு 20.79%, அதே மாதிரி பிரியங்கா வந்துட்டு 13.4%, சிபி வந்துட்டு 11.99% வரைக்கும் வாங்கி ஃபஸ்ட்டு மூணு இடத்துல இருக்காங்க. அடுத்த மூணு இடத்துல இமானநாச்சி, பாவனி மற்றும் தாமரை இருக்காங்க. இமானநாச்சி வந்துட்டு 10.84%, பாவனி வந்துட்டு 9.92%, தாமரை வந்துட்டு 8.28% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்து கடைசியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அக்ஸரா, வருண், அபிநய் மற்றும் அபிஷேக் இருக்காங்க. அக்ஸரா வந்துட்டு வெறுமனே 8.8% தான். அதே மாதிரி வருண் வந்துட்டு 7.5, அபிநய் வந்துட்டு 5.74, கடைசி அபிஷேக் வந்துட்டு 3.45% தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த நாலு பேர் தான் வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அதுலேயும் அபிஷேக், அபிநய் தான் வந்துட்டு கடைசி ரெண்டு இடத்துல டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ராஜுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் பிரியங்கா, சிபி, இமானநாச்சி வரைக்குமே. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபேன் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய கேமுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க காமிக்கக்கூடிய அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் அக்ஸரா, வருண், அபிநய் இவங்க மூணு பேரையும் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நாமினேட் ஆகிருக்கும் பொழுது எல்லாமே ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க அக்ஸரா. அதே மாதிரி வருணுமே வந்துட்டு டாப்பில் தான் வந்திருக்கிறாரு. அபிநயமே வந்துட்டு ஆரம்பத்தில் கம்மியான ஓட்ஸ் வாங்கிட்டு இருந்தாலும் இடையில ரெண்டு மூணு தடவை வந்துட்டு அவர் தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்லாம் வாங்கி சீக்கிரமாகவே சேவ் பண்ணப்பட்டார். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அக்ஸரா, வருண், அபிநய் இவங்க மூணு பேருமே வந்துட்டு கடைசி இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் ரொம்ப கடைசி இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வெறுமனே 3.45% தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அவர் தான் வந்து எவிக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா அபிஷேக் மற்றும் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபிநய் இவங்க ரெண்டு பேருக்குமான ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட 12,000 ஓட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அபிஷேக்னால கண்டிப்பாக வந்துட்டு இதை விட அதிகமான ஓட்டு வாங்கி சேஃப் ஜோனுக்கு வரவே முடியாது. கண்டிப்பாக இந்த வாரம் அபிஷேக் தான் அப்படின்றது ரொம்பவே உறுதியாக சொல்லலாம். ஸோ மக்கள் கொடுக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்பவே வித்தியாசமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்க காட்டக்கூடிய அவங்களுடைய கேரக்டர், அதே மாதிரி அவங்களுடைய கேம் பிளேவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு பிரிஞ்சிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே மாதிரி அபிஷேக் தான் வந்துட்டு எவிக்ட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.